குட் மார்னிங் சார். அது இருக்கட்டும், யார் நீங்க? எதுக்கு என்ன பாக்க வந்தீங்க? என் பேர் கவிதா சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கேன். என் கம்பெனிக்கு ஆள் வேணும்னு ஏதாவது கால் ஃபார் வந்துச்சா? இல்ல சார். இல்லனா உங்க பேர்ல ஏதாவது லெட்டர் அனுப்பிருக்கனா? அப்புறம் எதுக்கு வேலை கேட்டு ஃபைல தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்கிட்ட தான் கேக்குறேன், எந்த நம்பிக்கையில ஃபைல தூக்கிட்டு வந்திருக்க? போ வெளியில. ஏ முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போ, போயிட்டாரு. சொல்லுமா சித்து, கவிதா வந்தாளா? ஒரு நிமிஷம், யாருமா அந்த கவிதா? டேய் முட்டாள், அவ தாண்டா உன்னை காப்பாத்தினவ. அன்னைக்கு காரை கொண்டு போய் மரத்துல மோதினல்ல, அப்போ உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது அவ தாண்டா. என் பழைய கிளைண்டோட மக உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டான்னு சொன்னேனே, அது அவதாண்டா. பாவண்டா, அப்பா இல்லாத பொண்ணா இருக்கா, கூடவே வேலையும் இல்லாம இருக்கா. நீ ஏதாவது வேலை போட்டுக்கூட. இது அம்மாக்கு பண்ற ஹெல்ப்பா நினைச்சு பண்ணுடா. என்ன சொல்ற? என்னமா இது, அம்மா சொன்ன பின்னாடி அப்பீல் உண்டா? இப்பவே இந்த நிமிஷமே கவிதா பேர்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்றமா? கவிதாவ வேலைக்கு மட்டும் சேரு. அவ மெல்ல மெல்ல எதுக்காக வந்தாளோ அத பார்க்க ஆரம்பிச்சிருவா. கவிதா, ஐ அம் சாரி. கவிதா வாங்க, வந்து உட்காருங்க ப்ளீஸ். நீங்க யாருன்னே தெரியாம கண்ணா பின்னான பேசிட்டேன், ஐ அம் சாரி. அம்மா சொன்ன பின்னாலதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சது. ஃபைலா? எதுக்கு இதெல்லாம்? உங்க இனிஷியல் மட்டும் சொல்லுங்க. என்ன கவிதா நீங்க? எஸ் கவிதா சார். எஸ் கவிதாங்கிற பேர்ல இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நாளைக்கு தேதிக்கு டைப் பண்ணுங்க. ஆமா, எஸ் கவிதா. சம்பளம் 25,000. போஸ்டிங் என்னன்னு கேக்குறீங்களா? என்னோட பர்சனல் செக்ரட்டரி. எஸ் கவிதா, இனிமே என்னோட பர்சனல் செக்ரட்டரி இவங்க தான். ஆ, ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல நேரம் தான், டைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே. வந்ததும் உங்க பேரை சொல்லாம எங்க அம்மா பேரை சொல்லியிருந்தா இந்நேரம் ஆர்டர்ல சைன் பண்ணிருப்பேன்ல. சரி, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என் கம்பெனி ஸ்டாஃப், போதுமா? Thank you.